கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 27. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விற்று பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. யோசுவா 1:8. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்பது என்பது சொல்லர்த்தமாக எண்ணவிடக்கூடாது. அப்படி சொல்லர்த்தமாக எடுத்துக்கொண்டோமானால் நாம் வேறெந்த காரியத்தையும் செய்யாமல் இரவும் பகலும் வேதத்தை மட்டும் வாசித்து கொண்டிருக்க வேண்டும். மாறாக தேவன் விரும்புவது என்னவென்றால், நாம் இவைகளையெல்லாம் கற்பிக்கப்பட்டபடியே செய்ய கவனமாக இருக்கவும் புத்திமானாய் நடந்து கொள்ளவும் பலங்கொண்டு திடமனதாக இருக்கவும் வேண்டும் என்பதே. நம்முடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் பணிகளிலும் நாம் அவருடையவர்கள் என்பதும் நமக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டியும் குருவும் உறுதுணையும் அவரே என்பதால் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படும் அற்ப காரியமாயினும் பெரிய காரியமாயினும் அதில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து அதன்படி செய்யவும் கவனமாயிருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.